பார்க்க போகிறது வந்து ஒரு தியோலைட் சர்வைங். ஸோ இதான் இந்த எக்யூப்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா தியோலைட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா செயின் பார்த்துருப்போம், செயின் சர்வைங் பார்த்தோம், காம்பஸ் சர்வைங் பார்த்தோம், அடுத்து வந்து லெவலிங் பார்த்தோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா லீனியர் மெஷர்மெண்ட்ஸ். ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர், காம்பஸ் வந்து ஆங்குலர், லெவலிங் பார்த்து வெர்டிக்கல் எலிவேஷன்ஸ் பற்றி பார்க்குறது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒன்று டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணால் டிஸ்டன்ஸ் அப்படி தான் இருக்கும், ஆங்கிள்னால் ஆங்கிள் மட்டும் தான் மெஷர் பண்ணும். பட் தியோலைட் பார்த்தீங்கன்னா அதோட அட்வான்ஸ்டான ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா தியோலைட் நம்ம டோட்டல் ஸ்டேஷன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, ஜிபிஎஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தியோலைட் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ தியோலைட்டில் தான் பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக நம்ம வந்து டிஸ்டன்ஸ், ஆங்கிள், அதோட அதுக்கப்புறம் அது தாண்டி உள்ள அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம தியோலைட் சர்வேங் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா தியோலைட் எக்யூப்மெண்ட். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து இப்படி திருப்பினா எப்படி இருக்கும், நம்ம லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ட்ராபேக் என்னது, நமக்கு வந்து ஹைட் ஆஃப் லைன் ஆஃப் காலிமேஷன் வந்து ஹரிசாண்டலாக மட்டும்தான் வைக்க முடியும், ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஸோ லைன் ஆஃப் காலிமேஷன் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணிக்கலாம், இப்படி வந்து மூவ் பண்ணி அந்த ஆங்கிளும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி காம்பஸ் சர்விங்கோட மெயின் ட்ராபேக் என்னது, நம்ம எடுக்கிற அப்சர்வேஷன் வந்து பேரிங் மட்டும்தான் எடுக்க முடியும், டைரெக்டாக ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து ஆங்கிள் எடுக்க முடியாது. அதான் வந்து காம்பஸ் சர்விங்கோட பெரிய ட்ராபேக். நம்ம ஒரு சர்வே லைனோட ஆங்கிள் எடுத்தோம் அப்படின்னாலே அது இதை பேஸ் பண்ணியிருக்கோம், மேக்னெட்டிக் நார்த்திலிருந்து தான் இருக்கும். ஸோ அதுவும் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், கால்குலேஷன்ஸ் மூலமாக இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் செட் பண்ணிக்கலாம், ஜீரோ செட் பண்ணி இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து ஆங்கிள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதில் வந்து ஜீரோ செட் பண்ண முடியாது, ஏன்னா அதை வந்து காம்பஸை மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், இங்கே வந்து அப்படி கிடையாது, டேரெக்டாக நம்ம அப்சர்வேஷன்ஸ் மட்டும்தான் அதில் யூஸ் ஆகுது. ஸோ இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பிளேட், இது பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் பிளேட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் சென்டரிங், நமக்கு தேவைப்படுற பாயிண்ட்டில் அதை சென்டராக வைக்கிறது. ஸோ ஒரு ஐ ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த ட்ரைபாடை வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ ட்ரைபாடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தேடு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா லோயர் பார்க், லெவல் ஹெட், லெவலிங் ஸ்க்ரூ ஹெட், இதான் பார்த்திங்கன்னா அந்த லெவலிங் ஸ்க்ரூ பிளேட் வந்து இதெல்லாம் இருக்கும். ஸோ டைட் பண்ணிட்டேன், ஸோ இது நல்லா டைட் ஆயிருச்சு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இப்போமே ட்ரைபாடில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரைபாடை வந்து முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் வைக்கணும். ஸோ இப்போ ஒரு ஐ ஜட்மெண்ட்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் என்னது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பாயிண்ட் மேலே இதை கரெக்டாக வைக்கணும். ஸோ தியோலைட் வந்து நம்ம லெவலிங் மாதிரி கிடையாது, லெவலிங் நம்ம எந்த இடத்துல வச்சுனாலும் என்ன பண்ணலாம், நம்ம கம்ஃபர்டபுளான பிளேஸில் வச்சுக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சர்வே பாயிண்ட்ஸ் ஏபிசிடின்னு இருக்குன்னா அந்த சர்வே பாயிண்ட்ஸில் தான் நம்ம வைக்கணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹரிசாண்டல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓஏபி இந்த மாதிரி இருக்கணும், ஏஓபின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கே வைக்கணும், ஓவில் கரெக்டாக வச்சா தான் ஏல ஜீரோ செட் பண்ணிவிட்டு பியில் வந்து ஆங்கிள் பார்க்க முடியும். ஸோ அது அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வச்சுட்டேன், வச்சுட்டு சென்டர். ஸோ சென்டர் பண்ணுறதுக்கு இதில் என்ன இருக்குன்னா, நம்ம வந்து பிளம்பாபோ இல்லை கல் வச்சு இந்த மாதிரிலாம் பார்க்க தேவையில்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிஸ்கோப் செட்டப். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குங்கிறத சொல்லிடுறேன். ஸோ சொல்லும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு தியோலைட்டோட ஒர்க்கிங் என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லெவலிங் ஹெட், அந்த லெவலிங் ஸ்க்ரூ இருக்கிற பார்ட்டு. இது பார்த்திங்கன்னா லோயர் பிளேட், லோயர் பிளேட்டு. இது பார்த்திங்கன்னா அப்பர் பிளேட். ஸோ இதான் பார்த்திங்கன்னா லோயர் பிளேட், இது அப்பர் பிளேட், ரெண்டு இருக்கும். லோயர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஸ்கேல் ரீடிங் இருக்கும். இந்த லோயர் பிளேட்டில் கிராஜுவேஷன் ஜீரோவில் இருந்து 360 வரைக்கும் ஹரிசாண்டல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த ஆங்கிள் ஃபுல்லாக லோயர் பிளேட்டில் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெர்னியர் பிளேட், ஜீரோலேருந்து 20, நம்ம வெர்னியர் ஸ்கேலோட அதே கான்செப்ட் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம், ஏன்னா இங்கே வந்து லீஸ்ட் கவுண்ட் அக்யூரசிலாம் ரொம்ப முக்கியம்ல, இதெல்லாம் பெரிய பெரிய ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா தியோர் லைட்டில் தான் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இதில் இருக்க அக்யூரசி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெலஸ்கோப், இந்த டெலஸ்கோப்போடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பிளேட். ஸோ இந்த வெர்டிக்கல் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா வெர்னியர் சிடி இருக்கும், இது பார்த்தீங்கன்னா வெர்னியர் ஏ, வெர்னியர் பி இருக்கும். வெர்னியர் ஏ பி எதுக்கு, இந்த மாதிரி ரெண்டு வெர்னியர் ஏன் கொடுக்குறாங்கன்னா எரர் வந்து குறைக்கிறதுக்கு. ஸோ ரீடிங் சைமல்டேனியஸாக எதில் பார்ப்பாங்க, ஏலையும் பார்ப்பாங்க பிலையும் பார்ப்பாங்க. ஸோ அதோட ஆவரேஜாக என்ன பண்ண போகிறோம், நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் வெர்னியர் சி, வெர்னியர் டி. இப்போ நான் டெலஸ்கோப் வந்து இப்படி திருப்புறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருந்தால் 90 டிகிரி இருக்கும், இப்படி இருந்தால் 0 டிகிரி. ஸோ இது வந்து 0 to 90 இந்த பக்கம் இருக்கும், இதோட ரேஞ்ச் வந்து 0 to 90 வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா 0 to 360, சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா தியோலைட்டோட ஒர்க். ஸோ இது எப்பயும் போல் இது வந்து ஸ்பிரிட் லெவல், லெவல் டியூப்பு, இங்கே ஒரு லெவல் டியூப் இருக்கும். ஹரிசாண்டல் ரீடிங் இருக்கும்போது இந்த லெவல் டியூப் யூஸ் பண்ணணும், வெர்டிக்கல் ரீடிங் இருக்கும்போது இந்த லெவல் டியூப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா தியோலைட்டோட கம்ப்ளீட் ஒரு சின்ன ஒர்க். டெலஸ்கோப் வந்து நம்ம எப்பயும் போல தான், ஸோ ஐஸ்லிட் நம்ம அப்சர்வர் ஸ்லைடு, இது வந்து ஆப்ஜெக்ட் ஸ்லைடு, சரிங்களா? ஸோ ஃபோக்கஸிங், எலிமினேஷன் ஆஃப் பேரலாக்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் தியோலைட்டோட ஒரு செட்டப். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ
ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சென்டரிங் சென்டரிங் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளம்பாப் யூஸ் பண்ண தேவையில்லை. அதுபோல் என்ன பண்ணுறோம், இந்த பெரிஸ்கோப் செட்டப் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரிசம் இருக்கும் சென்டரில். ஸோ இது வழியாக பார்த்தீங்கன்னா கீழே தெரியும். ஸோ இது வழியாக பார்க்கும்போது என்ன பண்ணலான்னா, ஸோ ஒரு கிராஸ் ஏர் இருக்கும், கிராஸ் ஏர் இருக்கும், அது கீழே இருக்கிற இப்போ கால் நான் இப்போ கால் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கால் வந்து தெரியும். ஸோ கை வந்து தெரியுது. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம கீழே இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் என்ன பண்ணலாம், இதை பார்த்து அப்படியே இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதான் பார்த்தீங்கன்னா இந்த பெரிஸ்கோப் செட்டப் வந்து சென்டரிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம எந்த பாயிண்ட் கிரவுண்டில் இருக்கோ அதுக்கு நேராக மேலே இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரைபாடை வச்சிடலாம், பட் அக்யூரேட்டாக இதோட சென்டர் லைன் இந்த வெர்டிக்கல் லைன் இருக்குல்ல, ஸோ அந்த வெர்டிக்கல் லைன் வந்து அதுக்கு நேராக இருக்கணும். ஸோ இன்னும் வந்து சர்வேயிங் லெவலிங் அதை பற்றின கான்செப்ட்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.